வெல்கம் டு ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிளாக். இன்றைக்கி சூப்பராக ஒரு பெரிய ரெசிபி பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரூட் பேஸ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கோங்க, யோகட் எடுத்துக்கோங்க, நல்ல கொஞ்சம் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன சிரப்பு, ஹர்ஷே சிரப்பில் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ட்ராபெரி இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லை ப்ளூபெரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் சுகர் போட்டு இதில் நல்லா ஃபில் பண்ணோம்னா மேலே வந்து நம்ம அந்த டாப்பிங் ஊற்றும் போது கீழே வடிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து டாப்பிங்ஸில் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறோம். அப்புறம் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லேமினேஷன் ஷீட் எடுத்து நான் செலோடேப் போட்டு ஒட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டாந்துருக்கேன். உங்கள்கிட்ட பாட்டில்ஸில் இருந்த பாட்டிலில் வந்து மேலே டாப்பும் பாட்டமும் நம்ம கட் பண்ணோம்னா வந்து சென்டர் போர்ஷன் வந்து ரவுண்ட் சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பில் கட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாண்டுட்டே சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு வந்து இது மாதிரி கட் பண்ணி கொடுத்து பவுலில் கட் பண்ணி கொடுத்து இது மாதிரி வந்து சர்வ் பண்ண சொல்லி கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த டைமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வ்ளாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை டு ஆல்.